தமிழகத்தில் வரும் 31ஆம் தேதியுடன் ஊரடங்கு நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். மாநிலத்தில் தற்போதைய கொரோனா பாதிப்பு நிலைமை ஊரடங்கை தொடர்ந்து நீட்டிப்பதா அல்லது தற்போதைய தளர்வுகளுடன் மேலும் சில தளர்வுகளை அறிவித்து தொடர்வதா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் விரிவான ஆலோசனை நடத்துவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் அதிக அளவு பரிசோதனைகளை மேற்கொண்டு தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து பரிந்துரைகள் அளிக்கப்படும் என்றும் தெரிகிறது. ஊரடங்கால் மாவட்ட அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், நோய் தொற்றை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும். மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களைத் தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் உள்ள மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார். மருத்துவ நிபுணர்கள் அளிக்கும் பரிந்துரைகளை பொறுத்தே தமிழகத்தில் முழு ஊரடங்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகும் நீடிக்குமா என்பது தெரியவரும். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.